Lockdown Logă! Humorology! காது குத்துற விஷயத்துல வந்து உங்களுக்கு எந்த இயர்ல காது குத்தினாங்க அவங்க ரெண்டு இயர்லயும் ரெண்டு இயர் பிடிச்சி தோப்பு கொண்டு போயினாங்க. பாதி பேருக்கு வீட்டுள்ள வந்தவொடனே ஸ்டாண்டர்ட் டயலாக் இல்ல ஒண்ணு காமிச்சிங்களா, போன வருஷத்தோட இந்த வருஷம் சம்மர் அதிகம், போன வருஷத்தோட இந்த வருஷம் வெயில் பயங்கர இல்ல, இது எவ்வளவு வருஷம்டா சொல்றீங்க, 40 வருஷமா இதே டயலாக் இல்லாம வர வேண்டியது, ஒண்ணு காமிச்சிங்களா, இந்த வருஷம் போனதே தெரியல, கேலண்டர்ல ரெண்டு ஷீட்டு சேர்த்து கழிச்சிருக்கீங்க, மூணு மாசம் போனதே தெரியல, டைம் போறதே தெரியலன்னா வாட்சுக்கு செல்லு போட்டு 4 மாசம் இருக்கும், அதெல்லாம் கவனிக்கணும். சரி, யாரையாவது வந்து டைம் போறதுக்கு வீட்டுல என்ன பண்றாங்க, சிம்பு பாத்தீங்கன்னா வீட்டுள்ளே ஜாகிங், எல்லா ரூமும் போயினே இருக்காரு, பயங்கர தோஸ்து, என்ன கிண்டல் பண்ணாலும் ஜாலியா எடுத்துக்கூடியவர். சோ அவருக்கு போன் பண்ணி சொல்லானே, உங்க வீட்டு வாசல்ல நானே ஒரு போஸ்டர் போட்டிருப்பேன், ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி சிம்பு, ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி, பின்னாடி யார் ஓடுறாங்க, டைரக்டர் தான், ஷார்ட் ரெடி ஷார்ட் ரெடி, ஆனா ஒரு டைலாக் மட்டும் கேட்டு, என்ன டைலாகா, சிம்பு எவர் ரன்னிங் பட் நெவர் கன்னிங், பட்டு வேற யோசிக்கிறீங்க. இப்ப அடுத்த ரிவியூஸ்னா ரவீந்திர ஜடேஜா அந்த 50-100 லட்சம் இப்படி பண்ணுவார்ல, வீட்டு லான்ல கத்தி ஃபைட் வால் சண்டை இப்படி பண்ணிக்கினே இருக்காரு, டக்கு டிக்கு டக்கு டிக்கு தனியா பிராக்டிஸ் பண்றாரு. இன்னொரு பக்கம் மும்பைல ஒரு வீட்டுல வந்து ஐயோ ஐயோ ஐயோட்டு ஒரே டிஃபெண்டிங், யாரும் பார்த்தா சஞ்சய் மஞ்சிருக்காரு, ஐயோ போனா தப்பு பண்ணிட்டேன் அந்த அவர் பிராக்டிஸ் பண்ணிருக்காரு, டக்குன்னு ரிலேட் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்டா ஒரு ஃபேமிலி யூபியில குழந்தை பிறந்ததுக்கு குழந்தைக்கு பேரு சானிடைசர் வச்சிருக்காங்க, ஸ்ட்ரிங் தானே ஸ்டெபிலைசர் வச்சிருக்காங்க, அதாவது அந்த குழந்தைக்கு வாஷ் யூ ஹாப்பி பர்த்டே அப்படின்னு தான் போடுவாங்க. இப்படி ஜாலியா விஷயங்களை யோசிச்சுனே இருங்க, பிகாஸ் ஊரடங்கு May 3rd எக்ஸ்டெண்ட் ஆனாலும் டிசிப்ளின் தான் பாராட்டு இருக்காரு பிரைம் மினிஸ்டர், அதனால மே சந்தோஷமே ஆனந்தமே, காரணம் நீங்கள் தான் காரணமே. Lockdown!